Hello cuties, good morning. Today we are going to the class 7th standard English term 1 unit 1 prose idka. So lesson is completed. இதல நம்ம books 1 mark பார்க்கலாம். So நம்ம வந்து இதுக்குள்ள இருக்கிற 1 marks எல்லாம் section 1 ல இருக்குது complete பண்ணியாச்சு. Then section 2 ல இருக்கிற இந்த choose நம்ம பார்த்தாச்சு. ஃபைனலா section 3 லயே வந்து நம்ம பாத்துறோம். So next வந்துட்டு நம்ம வந்துட்டு பின்னாடி இருக்க book back exercise நம்ம பார்க்கலாம் plus grammar இருக்கு நமக்கு determiners அப்படினு இருக்கு first row நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா answer the following questions so இது நமக்கு a bar of questions ல வரும் so what did granny say about Hamid's parents so வந்துட்டு granny வந்துட்டு Hamidோட parents பத்தி என்ன சொல்றாங்க Second question, what about Hamid in one or two sentences? Hamid pathi number two sentences eludhara maari irukum. Idha nama classwork note la paakalam. Next question number third paarenga. How did Hamid's friends enjoy the games in the fair? So eppadi vandha Hamidoda friends vandu anga irukkira games eppadi vandu andha kootathila evlo enjoy pannanga appdin solittu kekkranga. Fourth question, what did Hamid buy at the fair and for whom? So, Hamid வந்து என்ன வாங்கினா யார்கிட்ட வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபிஃப்த் கொஷின் வாய் டிட் கிரானி ஸ்கோல் ஹமீத் ஏன் வந்து கிரானி வந்துட்டு ஹமீட்டை திட்டினாங்க அப்படின்னு இங்கே கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்சஸ் அண்ட் ரைட் தெம் இன் த கரெக்ட் ஆர்டர் ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்லேயே இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம ஜம்பிள் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஜஸ்ட் நம்ம மார்க் ஒன் மார்க் ஒன் டூ த்ரீ மட்டும் மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட் நமக்கு சிக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் பட் ஹமீத் பாத் அ பேர் ஆஃப் டாங்ஸ் ஸோ ஹமீத் வந்து என்ன பண்ணுறான் பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்குகிறான் ஸோ இது நமக்கு எத்தனாவது சென்டென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் கிரானி அமீனா ஃபெல் ப்ரௌட் ஆஃப் ஹர் கிராண்ட்சன் ஸோ கிரானி வந்து ரொம்ப அமீத் பற்றி ரொம்ப ப்ரௌடாக இது பண்ணுறாங்க அவங்க பேரனை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க தேர்ட் ஒன் பாருங்கள் ஹமீத் ஃப்ரெண்ட்ஸ் பாட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் ஆஃப் தயர் சாய்ஸ் அதாவது அவங்க ஹமீத்தோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விதமாக வந்துட்டு டாய்ஸ் பொம்மைகளை வாங்குகிறாங்க ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஹமீத் ப்ரௌட்லி கம்பேர் ஹிஸ் டாங்ஸ் வித் எ பிரேவ் டைகர் ஸோ ஹமீத் வாங்கினான் இல்லையா அந்த டாங்ஸை அவன் என்ன பண்ணால் ரொம்ப பிரேவாக அது டைகர் டைகரோட கம்பேர் பண்ணி அவன் ரொம்ப பெருமையாக வச்சுருந்தான் அந்த இதை ஹமீத் ஹேட் லெஸ் மணி தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது என்ன வருது அப்படின்னா ஹமீத்தோட ஹமீத் கிட்ட வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஹமீத் கிட்ட அந்த மணி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் கிரானி அமீனா வாஸ் ஒரிட் ஆஸ்கி ஹேட் கோ டு த இடன் சரி இட்கா அலோன் ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு கிரானி அமீனா வந்துட்டு ஹமீட்டை வந்து தனியாக தான் அனுப்புனாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் அனுப்புனாங்க ஏன்னா அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெரியங்க பெரிய அவங்க டேடியோ இல்லை அவங்க கிராண்ட் ஃபாதரோ யாரும் இல்லை ஸோ நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்ன வரும் அப்படின்ட்டா ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கிரானி அமீனா வாஸ் ஒரீட் ஹஸ்கி ஹேட் கோ டு த எக்கா அலோன் ஸோ கிரானி வந்துட்டு ஹமீட்டை தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க த ஃபஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஹமீத் ஹேட் லெஸ் மணி தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹமீட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் எடுத்துகிட்டு போனான் அந்த இதுக்கு தேர்ட் ஒன் வந்துட்டு எதுவும் வரும்னா ஹமீத் ஃப்ரெண்ட்ஸ் பாட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் ஆஃப் த சாய்ஸ் ஹமீத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாய்ஸ் சாய்ஸில் வாங்கிட்டாங்க தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள் பட் ஹமீத் பாட் அ பேர் ஆஃப் டாங்ஸ் பட் ஆனால் அவன் ஹமீத் என்ன வாங்கினா அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தேவையான அவங்க பாட்டிக்கு தேவையான அந்த டாங்ஸை வாங்கினான் இடுக்கியை வாங்கினான் தட்ஸ் ஒன் ஃபோர்த் ஒன் ஸோ ஃபிஃப்த் ஒன் ஹமீத் ப்ரௌலி கம்பேர் ஹிஸ் டாங்ஸ் வித் எ பிரேவ் டைகர் ஸோ ஹமீத் வந்து அந்த அந்த டாங்ஸை வாங்கிருந்த டைகரோட கம்பேர் பண்ணி ரொம்ப ப்ரௌடாக எடுத்துக்கிட்டான் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் கிரானி அமீனா ஃபெல் ப்ரௌட் ஆஃப் ஹர் கிராண்ட்சன் அவங்க பேரன் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டாங்க ஸோ இதுதான் நமக்கு சிக்ஸ்த் ஒன் ஸோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ ஒன் இதுதான் நமக்கு ஆன்சர் ஸோ இதை நீங்கள் புக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க ஏ பார் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க ரிமைனிங் ஒன் மார்க்கில் நம்ம வந்து நோட்லேயே புக்ஸ்லேயே நோட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு வந்து வெக்காபுலரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிக்சர்ஸ் பிக்சர் க்ளூ அதாவது இந்த பிக்சரை யூஸ் பண்ணி
நம்ம வந்துட்டு இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர். ஸோ அ பேர் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன பிக்சரில் பார்க்குறோம், இங்கே அது பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட்லி இது சயின்ஸ்லாம் வரும், சயின்ஸ் லேப்லாம் கூட வச்சுருப்பாங்க. பைனோக்குலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்துட்டு, அதாவது தூரமாக இருக்கிறத நம்ம இங்கேருந்து கிட்டமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பைனோக்குலர். நெக்ஸ்ட்டு டாங்ஸ், நம்ம படித்தோம் இல்லையா டாங்ஸ், இந்த இடுக்கின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் டாங்ஸ், பேர் ஆஃப் டாங்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பிக்சர் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் பில்லர், சரிங்களா? கட்டிங் பிளேட், கட்டிங் பில்லர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த டைப் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது, இல்லை கட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும் இதுவும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு, பேண்ட் இருக்குது. ஸோ பேண்ட், எ பேர் ஆஃப் பேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு க்ளவுஸ், க்ளவுஸ் வந்துட்டு எ பேர் ஆஃப் க்ளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆன்சர்ஸ் பாருங்கள், பேர் ஆஃப் பைனோக்குலர்ஸ், பேர் ஆஃப் டாங்ஸ், அ பேர் ஆஃப் கட்டர்ஸ், அ பேர் ஆஃப் ட்ரெஷர்ஸ், பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அ பேர் ஆஃப் க்ளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து ஹூ ஐ எம் யூஸ் அ பேர், அதாவது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு நமக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வி வியர் திஸ் ஆன் அவர் ஃபேஸ் டு சீ பெட்டர். ஸோ நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேஸ்க்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, போட்டுக்கிட்டோம்னா சீ கிளியர்லி, அதாவது நம்ம முகத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள், தென் அதை நம்ம அதை போட்டுக்கிட்டால் நம்மளுடைய இது வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆன்சர் ஒன்றுனா பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ். ஸோ பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ், கண்ணாடி போட்டுக்கிட்டால் நம்ம கிளியராக பார்க்கலாம். செகண்ட் ஒன், வி வியர் திஸ் ஆன் அவர் ஏர்ஸ். ஸோ நம்ம வந்து காதில் என்ன போட்டிருப்பாங்க கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு, அ பேர் ஆஃப் இயர்ரிங்ஸ், தோடு போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், வி வியர் திஸ் இஸ் நம்ம ஃபேஸ் வென் இட் இஸ் சன்னி. ஸோ நம்ம வந்துட்டு நல்லா வெயில் காலத்தில் நம்ம வந்துட்டு வெளியெல்லாம் போனால் நம்ம ஃபேஸ்க்கு என்ன போடுவோம், அ பேர் ஆஃப் கூலிங் கிளாஸஸ், கூலிங் கிளாஸ் போடுவோம் இல்லையா. ஸோ சன் கிளாஸ் சொல்லுவோம், இல்லை கூலிங் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், வி கட் திங்ஸ் வித் இய டேஸ். ஸோ இதுதான் நம்ம வேணும் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அ பேர் ஆஃப் சிசர்ஸ், கத்திரிக்கோளால் நம்ம என்ன பண்ணுறோம், வெட்டுறோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வி வியர் திஸ் ஆன் அவர் ஃபீட். ஸோ நம்ம காலுக்கு என்ன போடுவோம், ஷூ போடுவோம், ஸ்லூ போடுவோம் அல்லது ஸ்லிப்பர் போடுவோம். ஸோ நம்ம எதுவுமே பேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்துட்டு, ஆட் எ சூட்டபிள் ஃபிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் அண்ட் மேக் எ நியூ வேர்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் சின்னதுலேயே படிச்சிருப்பீங்க, ஃபிஃப்த்துலேயே படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, ஈஸியாக தான் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒன் மார்க் தான், ஒன் மார்க்கான க்வெஸ்சின். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் சைல்டு போட்டு டேஷ் கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய புக்கில். ஸோ நம்ம அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன எழுதலாம், சைல்ட்ஹுட், சரிங்களா, சைல்ட்ஹுட் அப்படின்னு எழுதலாம். செகண்ட் ஒன் டேஷ் நூன் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலாம், ஆஃப்டர்நூன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஆன்சர் என்ன எழுதலாம், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேஷ் ஹாப்பி, ஸோ அன்ஹாப்பி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு டேஞ்சர் ஹவுஸ் அப்படின்னு எழுதலாம், சரிங்களா. ஸோ ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் சில வேர்ட்ஸை ஆட் பண்ணுற மாதிரி, சரிங்களா. ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், இது ஒன்றும் நியூவெலாம் கிடையாது, ஓல்டு தான் உங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு வண்டர்ஃபுல், நெக்ஸ்ட்டு கவுண்ட்லெஸ், இம்பேஷன், அது எக்ஸைட்மெண்ட், பர்ஃபெக்ஷன். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிற ஒன்று தான், ஆட் பண்ணுற க்ளூ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த க்ளூலேருந்து நம்ம கீழே ஆன்சர் எழுதணும் மேட்ச் பண்ணி, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ரைட் தம் இன் சி, அதாவது வந்துட்டு நமக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈஸியாக இருக்கும், நீங்களே இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாகவே. எ கப் ஃபுல் ஆஃப், நம்ம கப்பில் என்ன குடிப்போம், மணி, சுகர், காஃபி, சில்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு கப்பில் என்ன இருப்போம், காஃபி குடிப்போம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அ பேக் ஃபுல் ஆஃப், என்ன இருக்கும் நம்ம பேக்கில், காஃபி விட்டுருங்க, சில்வர், சுகர், மணி. ஸோ நம்ம பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா சில்வர் தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் சில்வர். தேர்ட் ஒன், ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், நம்ம சுகர் ஆட் பண்ணி தான் நம்ம காஃபி குடிப்போம். அ பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. ஸோ இப்போ எழுதும் போது எழுதணும், எ கப் ஃபுல் ஆஃப் காஃபி, நம்பர் நம்ம கீழே வந்து இங்கே நான் சைடில் நம்பர் போட்டுக்கோங்க, 4312 அப்படிங்கிற இந்த காலமில் நம்ம வந்துட்டு நம்பர் போட்டுக்கணும், 4312.
டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு நம்ம வந்து இதை டீட்டெயிலாக எழுதணும் எழுதணும். எ கப் ஃபுல் ஆஃப் காஃபி இப்படி மேட்ச் பண்ணி இங்கே எழுதணும். எ கப் ஃபுல் ஆஃப் காஃபி, பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், அடுத்தது பேக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. ஸோ இப்படி நம்ம எழுதணும், கிளியராக எடுத்து இந்த கீழே இருக்கிற காலம்ல எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ். ஸோ இதுவும் நமக்கு வந்துட்டு சேம் அதே மாதிரி தான், நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக இங்கே நம்ம இங்கே வந்து நமக்கு சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபில் இன் த ஃபில்அப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் வந்துட்டு அந்த ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம கீழே எடுத்து எழுதணும். த தீவ்ஸ் கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் வித் எ டேஷ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர். தீவ்ஸ்னால் யார், திருடர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கொள்ளையர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் தீவ்ஸ். ஸோ அவங்க வந்து ஹவுஸ் விட்டு 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 வெளியே வரும்போது டேஷ் கோல்டு அண்ட் சில்வர் என்ன வழியே எடுத்துகிட்டு வருவாங்க, கஃப்லாக கஃப்னா கஃப்னா என்னது கப் வழியா, ஹேண்ட்ஃபுல்னால் கை வழியா, ஸ்பூன்னால் உங்களுக்கு தெரியும் மவுத்னா வாய் வழியா, பாக்கெட் அப்படின்னா நம்ம பாக்கெட்டு, தென் பேக்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து என்ன ஆன்சர் வரும், திருடர்கள் எது எதில் எடுத்துகிட்டு வருவாங்க கோல்டு அண்ட் சில்வர்லாம், பேக்கில். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற அந்த பேக் தான் நமக்கு ஆன்சர், லாஸ்ட் ஒன்னாக இருக்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், மை மதர் த்ரோஸ் அஸ் அ டேஷ் ஆஃப் கிரைன்ஸ் ஃபார் த பேரட்ஸ் எவ்ரிடே. மை மதர் என்னுடைய அம்மா வந்து டெய்லியுமே வந்துட்டு தானியங்களை கொடுப்பாங்க. ஸோ எந்த எந்த வழியாக நான் தானியங்களை நம்ம கொடுப்போம், ஹேண்ட் வழியாக தான் கொடுப்போம். ஸோ ஹேண்ட் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேர்ட்ஸுக்கோ இல்லை அனிமல்ஸுக்கோ நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டாகுக்கோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கையால் தான் சாப்பாடு வைப்போம். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இங்கே ஹேண்ட்ஃபுல்லாக கிரைன்ஸ் ஃபார் பேரட்ஸ் எவ்ரிடே, டெய்லியும் அம்மா வந்துட்டு கிளிக்கு கை வழியாக எனக்கு தீனி போடுவாங்க. ஹி டுக் எ டேஷ் ஆஃப் த கேக். ஸோ வந்துட்டு நான் வந்து கேக் வந்து நம்ம எதில் சாப்பிடுவோம், மௌத்தொழியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அவங்க மவுத் ஃபுல் ஆஃப் கேக், நான் டெய்லியும் வந்துட்டு ஹீ டுக் அவன் வந்து வாய் வழியாக கேக் சாப்பிட்றான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராம் டேக்ஸ் எ டேஷ் ஆஃப் சூப் பிஃபோர் போட். அதாவது வந்துட்டு அவன் ராம் வந்துட்டு சூப் குடிக்கிறான். ஸோ எது வழியாக குடிக்கிறான் அப்படின்னா கஃப் லாஃப் கப் வழியாக அவன் இருக்கிற சூப்பை குடிக்கிறான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜான் ஆர்டர்ட் எ டேஷ் ஆஃப் சுகர் டு த லெமன் ஜூஸ், ஸ்பூன் ஃபுல்லாக சுகர், ஸ்பூன் வழியாக சுகர் போட்டு அவன் என்ன பண்ணுறான், லெமன் ஜூஸ் குடிக்கிறான் ஜான். சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், த சைல்டு வாஸ் ஹாப்பி வித் ஹிஸ் டேஷ் ஆஃப் சாக்லேட்ஸ். அந்த சைல்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எதனால் அந்த பாக்கெட் ஃபுல்லாக இது வச்சுருக்கனால, சாக்லேட் வச்சுருக்கனால. ஸோ இதெல்லாமே நீங்கள் புக்ஸ்லேயே மார்க் பண்ணிக்கூடிய ஒன் மார்க்ஸு. ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் நம்ம ரிட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு கையில் எழுதி அனுப்புகிறேன், நீங்கள் அதை பார்த்து எஸ்ஃபுல்லாக எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹச் பாருங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் நம்ம பார்த்தாச்சு, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ் செக் பாயிண்ட். லாஸ்ட் இயர் நம்ம படித்தோம்லே, எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சி இஸ் மை கசின் சிஸ்டர் அண்ட் ஹீ இஸ் மை கசின் பிரதர், சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி சொல்லக்கூடாது, ரெண்டு பேருமே கசின் தான். ஸோ அப்படிங்கும்போது சிஸ்டர் பிரதர் ரெண்டு பேரும் ஈக்குவல் இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லிடலாம். ஸோ தேர் ஆர் மை கசின்ஸ், ரெண்டு பேருமே சொன்ன கசின்ஸ்னாவே என்னது, அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இந்த மீனிங் தான் நமக்கு அங்கே வரும். ஸோ தே குட் தே வேர்ட் பாருங்கள், த வேர்ட் கசின் இஸ் யூஸ் டு த ரெஃபர் போத் மேல் அண்ட் ஃபீமேல். அதாவது ஒரு பொண்ணுக்கும் சரி ஒரு பையனுக்கும் சரி இந்த கசின் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற வேர்டை மீன் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது தே ஆர் மை கசின்ஸ், நம்ம இண்டிவிஜுவலாகவே நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்படி சொல்லக்கூடாது, சி இஸ் மை கசின் சிஸ்டர் அண்ட் ஹீ இஸ் மை கசின் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, தே ஆர் மை கசின்ஸ் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ ஹாவ் டூ டாட்டர் இன் லாஸ். ஸோ எனக்கு வந்து ரெண்டு டாட்டர் இன்லான்னா ரெண்டு மகள்கள் இருக்காங்க, பேரம்பேத்தியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் டூ டாட்டர்ஸ் இன்லா, ஐ ஹாவ் எனக்கு ரெண்டு மருமகள் டாட்டர் இன்லா அதாவது பேத்திங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எஸ் இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட் டாட்டர் டு ஃபார்ம் ஆஃப் த ப்ளூரல். ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் அப்படின்னு டினோட் பண்ணும்போது எஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ ரெண்டு பேர் மீன் பண்ணுங்க இல்லையா. ஸோ டாட்டர் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் பர்சனை குறிக்கும், டாட்டர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேரை குறிக்கும். ஸோ ஐ ஹாவ் டூ டாட்டர்ஸ் இன் லா அப்படின்னு நம்ம வந்து கிளியராக சொல்லணும். ஸோ இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிசனிங். லிசனிங் வந்து பாருங்கள், லிசன் டு த டீச்சர் ரீ த பேசேஜ் ரீ த கொஷின்ஸ் கிவன் பிலோ தென் லிசன் டு த பேசேஜ் அகைன் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார் லிசனிங் இன் பேஜ் நம்பர் 167.
ஸோ நான் 167வது பக்கத்தில் நமக்கு வந்துட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. அது நம்ம அந்த அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ பாருங்கள், த த்ரீ பாய்ஸ் வென் டேஸ் இன் சி. ஸோ அந்த பாய்ஸ் மூணு பேரும் வந்து எதுக்கு போனாங்க, சி கடலுக்கு எதுக்கு போனாங்க அப்படின்னா, answer swimming. So answer swimming, swim panna ponanga. They watched the dash tumbling towards the shore. So vandittu anga avanga enna paathanga appadina waves paathanga. Waves na alaigala paathanga and shore la. The gulls were flying over the dash. So anga irukra and the gulls and idala eda pa idu panichu enna panichu appadina oyster catches. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள், வென் த சீ வாஸ் டேஸ் தே வுட் ஸ்கிம் ஸ்டோன்ஸ். ஸோ அங்கே இருக்கிற சீ வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக காமாக இருந்துச்சு. டேஸ் வாஸ் கோபால்ஸ் ரெக்கார்ட், 26 தான் கோபாலோட ரெக்கார்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டாக் அபவுட் யுவர் செல்ஃப் யூஸிங் த க்ளூஸ் கிவன், யூ மே ஸ்டார்ட் லைக் திஸ். அதாவது இது இண்டிவிஜுவலாக இது நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், When I was little boy, நான் சின்ன பையனாக இருந்தபோது, I had red bicycle. ஸோ நான் பைசைக்கிள் ஓட்டினேன், ரெட் பைசைக்கிள் வச்சுருந்தேன். ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் ஐ வென்ட் பை மை பைசைக்கிள். நான் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி ஸ்கூலில் பைசைக்கிளுக்கு போனேன். நெக்ஸ்ட், ஆஸ் அ சைல்ட் ஐ ஸ்பெண்ட் ஃப்ரீ டைம் ரைடிங் இட். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டியிருக்கேன். ஐ யூஸ் டு அட்மயர் அட் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பைசைக்கிள்ஸ். ஸோ நம்ம சின்ன வயசுலேயே நம்ம வந்துட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம். ஃப்ரீ டைமில் எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம அடம் பிடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். லாஸ்ட் இயர் அட் திஸ் டைம் ஐ டேஸ் வாஸ் என்ஜாயிங் சைக்கிளிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாத சைக்கிள்னாவே சைக்கிள் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நிறையா பேக்காக சுற்றியிருப்போம். அதெல்லாமே நமக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஐ ரியலி என்ஜாய் சைக்கிளிங். ஸோ அம்மா வந்துட்டு ரொம்ப சைக்கிளிங் அப்படிங்கிறது வந்து லைக் பண்ணாதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஹோப் வித் யூ உங்களுக்கு சைக்கிள் வந்து ஓட்ட தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது. வைல் ஐ வாஸ் டேஸ் கோயிங் டு ஏ லாங் ட்ரிப் ஐ மிஸ் பைசைக்கிள். ஸோ வந்துட்டு லாங் சைக்கிள், அதாவது நல்ல ஒரு ஒரு அமைதியாக இருக்க சைடு நீங்கள் பைசைக்கிள் போனீங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு உங்களுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஐ ஹாவ் நெவர் விசிட்டட் டேஸ் அண்ட் பைசைக்கிள் ரேஸஸ். ஸோ வந்து நீங்கள் பைசைக்கிள் விசிட் ரேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அப்படி பார்த்துருந்தா விசிட் பண்ணணுன்னு எழுதுங்க. இல்லை அப்படின்னா இல்லை பார்த்துருந்த ஐ டோன்ட் ஹவ் விசிட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணலாம் இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே கிராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்பயுமே ப்ரோஸில் தான் கிராமர் வரும். ஸோ நமக்கு இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிட்டர்மினஸ் அப்படிங்கிற கிராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட்டர்மினஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன். அ டிட்டர்மினர் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிட்டர்மினர் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு ஒரு பிஃபோர் நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ். அதாவது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நவுன் நவுன் அப்படின்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ இந்த நவுனுக்கு முன்னாடி தான் இந்த டிட்டர்மினர் வரும். ஸோ டிட்டர்மினர் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா, மெனி, சம், ஃபியூ, எனி, சம், எக்ஸெட்ரா, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ டிட்டர்மினர்ஸ் வந்து நமக்கு வந்து 6 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு டிட்டர்மினர் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ். ஸோ அதோடைய வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, எதை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா, நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். தென் அது மட்டும் இல்லாத அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்னால் என்னது, டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, மெனி மேங்கோஸ், கிரேட்ஃபுல் மவுண்டைன். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸட்ரா இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பாருங்கள் டிட்டர்மினர்ஸ் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினோட டைப்ஸ் பாருங்கள், ஆர்டிகல்ஸ் ஃபஸ்ட் டைப் வந்து ஒரு 50 டைப்ஸ் இருக்குது. இதில் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். பட் இருந்தாலும் நமக்கு பர்டிகுலராக இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் நமக்கு டிட்டர்மினர் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு வந்து ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும், ஏ அண்ட் இது மூணு சேர்ந்தது தான் ஆர்டிகல்ஸ்.
தென் ஆர்டினல்ஸ். ஆர்டினல்ஸ்னால் என்னது? நம்பர்ஸ். ஆல்ரெடி மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், லாஸ்ட், நெக்ஸ்ட், எக்ஸட்ரா இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ், 1, 2, 3, 4, 5 இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாமே மீன் பண்ணிச்சு அப்படின்னாவே அது டிட்டர்மினர். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் திஸ், தீஸ், தோஸ், தட் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ். நெக்ஸ்ட்டு பொசசிவ், பொசசிவ்னா மை, யுவர், ஹிஸ், ஹேர், ஹீ, ஷீ இந்த மாதிரி, இட்ஸ், அவர், தயர் இந்த மாதிரி எக்ஸட்ரா இப்படி சொல்கிறது எல்லாமே பொசசிவ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குவான்டிஃபையர்ஸ், சம், எனி, எவ்ரி, மோர், மச், ஃபியூ, லிட்டில். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்துட்டு குவான்டிஃபையர்ஸ், மெயினாக ஆர்டிகல்ஸ், ஆர்டினல்ஸ், நம்பர்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், பொசசிவ் அண்ட் ஃபைனலி குவான்டிஃபையர்ஸ். ஸோ இதெல்லாமே மீன் பண்ணிச்சு அப்படின்னாவே அது டிட்டர்மினர். ஸோ இங்கே பாருங்கள், டிட்டர்மினர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன். அ டிட்டர்மினர் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் மாதிரி இருக்கும். பாருங்கள், தெர் ஆர் மெனி ஃப்ளாஸ் இன் த பஞ்ச், ஒன்லி அ ஃபியூ ஆர் ஃப்ரெஷ். பார்த்தீங்களா, தெர் ஆர் மெனி ஃப்ளாஸ் இன் த பஞ்ச், அந்த கூடையில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, ஒன்லி எ ஃபியூ ஆர் ஃப்ரெஷ், அதாவது ஒரு சில பூக்கள் மட்டும் எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தெர் ஆர் சம் பிஸ்கட்ஸ் இன் த பிளேட். ஸோ தெர் ஆர் சம் பிளேட்ஸ், அதாவது வந்துட்டு அதில் சம் அப்படிங்கிற வேர்டு வந்து டிட்டர்மினரை குறிக்கும். தென் அது ஒரு குவான்டிஃபையர் வேர்ட். ஸோ அது பாருங்கள், தெர் ஆர் சம் பிஸ்கட்ஸ் இன் த பிளேட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர் தேர் எனி மேங்கோஸ் இன் த பேஸ்கட். ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. நோ தேர் ஆர் நாட் பட் தேர் ஆர் சம் கோவாஸ். சரியா, சில பழங்கள் மட்டும் இருக்குது, எத்தனைக்குன்னு தெரியல, சில பழங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு அந்த பாய் வந்து ரிப்ளை பண்ணுறான். ஸோ இது நமக்கு வந்துட்டு டிட்டர்மினர் இஸ் எ வேர்ட் தட் கம்ஸ் பிஃபோர் அ நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ், அதாவது நவுனுக்கு முன்னாடி, பிஃபோர் அதாவது நவுனுக்கு முன்னாடியோ அல்லது நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடியோ அது வந்துச்சுனாவே அது என்னது அப்படின்னா டிட்டர்மினர். A determiner identifies whether the noun or pronoun phrase in general or specific. அதாவது ஜென்ரலாகவோ இல்லை ஸ்பெசிஃபிக்காகவோ, அதாவது அதாவது மென்ஷன் பண்ணியோ அல்லது மென்ஷன் பண்ணாமையோ ஒரு நவுனியோ அல்லது நவுன் ஃப்ரேஸையோ குறிச்சதுனாலும் அது நமக்கு டிட்டர்மினர் தான். ஸோ இங்கே பாருங்கள், டேக் த கரெக்ட் ஆப்ஷன், தேர் ஆர் டேஸ் ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கட். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் பாருங்கள், பிக்சர்ஸ் பார்த்தாவே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெனி அல்லது மச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா தெர் ஆர் டேஸ் ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கட், அங்கே மெனி வருமா அல்லது மச் வருமா. ஸோ இந்த இடத்துல நமக்கு மெனி அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். செகண்ட் ஒன் பாருங்கள், தேர் இஸ் நாட் டேஸ் ட்ராஃபிக் ஆன் சண்டேஸ். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச். ஸோ மச் அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு அங்கே வரும். தேர்ட் ஒன் பாருங்கள், தேர் இஸ் நாட் டேஸ் டேஸ் வாட்டர் இன் த கிளாஸ். ஸோ நமக்கு எனி அப்படிங்கிற ஆன்சர் வரும். தேர் ஆர் நாட் டேஸ் எக்ஸ் இன் த பேஸ்கட். ஸோ ஆன்சர் எனி. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், பட் தேர் ஆர் டேஸ் நியர் இட். ஸோ ஃபியூ. ஸோ நமக்கு இங்கே தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சம், எனி, மச், மெனி, இதெல்லாமே நமக்கு டிட்டர்மினர் தான். சம் ஆப்ஷன்ஸ் கேன் பி யூஸ் மோர் தேன் ஒன்ஸ். ஸோ சில ஆப்ஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவும் பயன்படுத்திக்கலாம், எக்ஸ்ட்ரா இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், தேர் இஸ் டேஸ் காஃபி லெஃப்ட் இன் பாட், டூ யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர் இஸ் டேஸ் காஃபி லெஃப்ட் இன் த பாட். ஸோ சம் அந்த இடத்துல சில, சம் அப்படிங்கிறது வந்து சில அப்படிங்கிறது மீன் பண்ணும். ஸோ சம் காஃபி லெஃப்ட் இன் த பாட், டூ யூ வாண்ட் டூ, உங்களுக்கு வேணுமா. டூ யூ ஹாவ் டேஸ் காயின்ஸ் வித் யூ. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது. எனி காயின்ஸ், ஐ நீட் சம், எனக்கு வேணும். She asked me for dash magazines, but I could find. So, அங்கே என்ன சொல்கிறோம், சம் வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனி அப்படிங்கிற ஆன்சர் வரும், ஆனால் இவங்க கொடுக்கல, டேஷ் அப்படியே விட்டுட்டாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஐ கெனாட் கேரி எ லக்கேஜ் டேஷ் மோர்,
ஐ நீட் டேஸ் ஹெல்ப். ஸோ எனி மோர் சம் ஹெல்ப் அப்படின்னு ஆன்சர் வரும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், தெர் ஆர் டேஸ் பிளேசஸ் டு விசிட் பட் வி டோன்ட் ஹாவ் டேஸ் டு டைம் டு விசிட். மெனி வரும் ஃபஸ்ட் ஒனுக்கு, செகண்ட் ஒனுக்கு மச் வரும். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைப் கண்டென்ட்ஸ் ஃபேமிலி இன் அபவுட் 60 வேர்ட்ஸ் யூஸிங் த பிக்சர்ஸ் அண்ட் க்ளூஸ் கிவன், ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ கந்தன் அப்படிங்கிறவங்களோட ஃபேமிலி பற்றி நம்ம வந்து 60 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் அண்ட் க்ளூஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி இங்கே ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கந்தன்ஸ் கிராண்ட் ஃபாதர் இஸ் தின் அண்ட் டால், ஹீ இஸ் 70 இயர்ஸ் ஓல்ட், ஹீ இஸ் அஃபெக்ஷனேட். ஸோ கந்தனோட கிராண்ட் ஃபாதர், கந்தனோட தாத்தா இருக்காங்க இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு டின் அண்ட் டால், ரொம்ப ஒல்லியாக ஹைட்டாக இருப்பார். ஹீ இஸ் 70 இயர்ஸ் ஓல்டு, அவருக்கு 70 வயசாகுது. ஹீ இஸ் அஃபெக்ஷனேட், ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் லவபிளான பர்சன். ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, தீன் அண்ட் டால், 70 இயர்ஸ் ஓல்ட், அஃபெக்ஷனேட் அப்படிங்கிறது க்ளூ. நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா, கந்தனோட கிராண்ட்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன க்ளூ வேர்டு அப்படின்னா, ஷார்ட் ஃபேட் வியர்ஸ் கிளாஸஸ் ஃபீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஸ்டோரி எழுதணும். பாருங்கள், கந்தன்ஸ் கிராண்ட் மதர் இஸ் ஷார்ட் அண்ட் ஃபேட், குட்டியாக இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க, அண்ட் ஃபேட் குண்டாக இருப்பாங்க. சி வேர்ஸ் கிளாஸஸ், அவங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. சி இஸ் வெரி ஸ்வீட், ரொம்ப அழகான பர்சன், ஸ்வீட் பர்சன், நல்லா பேசுவாங்க. தேர்ட் ஒன் நமக்கு யாருன்னா, ஃபுட்பால் பிளேயர் லவ்ஸ் ஹிஸ் பிரதர் ப்ளூ. ஸோ இவங்க கந்தனோட எல்டர் பிரதர். ஸோ கந்தனோட எல்டர் பிரதர் இஸ் அ ஃபுட்பால் பிளேயர், இவரோட ஃபுட்பால் பிளேயர், ஹீ லவ்ஸ் ஹிஸ் பிரதர். ஸோ இவரும் வந்துட்டு தம்பியை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஹிஸ் ஃபேவரேட் கலர் இஸ் ப்ளூ, அவரோட ஃபேவரேட்டான கலர் எதுனா ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு யாருன்னா, யங்கஸ்ட் பிகாய்ஸ் லைக் பிங்க். ஸோ யார் அப்படின்னா, கந்தனோட யங்கஸ்ட் சிஸ்டர் ஹேஸ் பிக் ஆய்ஸ், ரொம்ப ஒரு பெரிய கண்ணு யங்கஸ்ட் சிஸ்டர். சி லைக்ஸ் பிங்க் கலர் ட்ரெஸ். ஸோ இவளுக்கு வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போடணும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னா, டால் ஹார்ட் ஒர்க்கிங் பிரெட் வின்னர். ஸோ இது யார் அப்படின்னா, கந்தன்ஸோட ஃபாதர். இஸ் அ டால் மேன், ரொம்ப வளர்த்தியாக இருப்பார். ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஹீ இஸ் ஒன்லி பிரெட் வின்னர் இன் த ஃபேமிலி. ஸோ அவர் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யார் அப்படின்னா, கைண்ட் ஹாபி பெயிண்டிங். ஸோ இவங்க யார் அப்படின்னா, ஃபைனலாக இருக்கிறது கந்தனோட மதர். இஸ் வெரி கைண்ட் டு ஆல், ஹர் ஹாபி இஸ் பெயிண்டிங். அவங்களுடைய ஹாபி என்ன அப்படின்னா, பெயிண்ட் பண்ணுறது தான் அவங்க ஒர்க்கு. Read the telephonic conversation between Malar and Selvi. Malar needs to leave a message for her father. So, telephonic conversation இங்கே மலருக்கும் செல்விக்கும் நடக்குது. மலருக்கு வந்துட்டு லீவ் தேவைப்படுது, அந்த மெசேஜ் வந்து அவங்க ஃபாதர்கிட்ட அவங்க சொல்லணும். ஹலோ, மை நேம் இஸ் மலர், மலர் பேசுகிறாங்க. ஐ குட் ஐ டாக் மிஸ்டர் ராகோ ப்ளீஸ், ஐ எம் ஹிஸ் கொலீக் மிஸ்டர் விஸ்வநாதன் டாட்டர். ஸோ மலர் வந்து பேசுகிறாங்க, நான் வந்து ராகு கிட்டே பேசணும். ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னா, கோலிக் அதாவது விஸ்வநாதனோட டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி சொல்கிறாங்க, ஐ எம் சாரி மை ஃபாதர் இஸ் அவுட் ஆஃப் திஸ் மார்னிங் வாக், அதாவது அப்பா அப்போ வந்து வீட்டில் இல்லை. ஸோ விஸ்வநாதோட டாட்டர் தான் செல்வி டாட்டர், அவங்க வந்து அவங்க டாட்டர் சொல்கிறாங்க. செல்வி சொல்கிறாங்க, ஃபாதர் வந்து வாக்கிங் போயிருக்காங்க. டூ யூ வாண்ட் டு லிவ் அ மெசேஜ் ஃபார் ஹிம், என்ன மெசேஜோ அதை எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் சொல்கிறாங்க, எஸ் ப்ளீஸ் மை ஃபாதர் ஹேட் டு லீவ் ஃபார் மதுரை டு ஆல் சடன் சென்ஸ் மை கிராண்ட் ஃபாதர் எஸ். ஸோ எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி லீவு. ஸோ எதனால் அப்படின்னா, அவங்க தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால். ஸோ ஹீ வாண்ட் ஏபிள் டு கம் டு ஒர்க் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாளைக்கு அப்பா வேலைக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இட் வுட் பி ரியலி நைஸ் இஃப் யுவர் ஃபாதர் குட் இன்ஃபார்ம் த ஆஃபீஸ், உங்கள் அப்பாவும் வந்து கொஞ்சம் ஆஃபீஸில் சொல்லிட்டார்னா பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி சொல்கிறா, டோன்ட் வெரி ஐ வில் லீவ் த மெசேஜ் ஃபார் மை ஃபாதர், எங்கள் அப்பாட்டு நான் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. மலர் தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் மெசேஜ் தட் செல்வி லெஃப்ட் ஃபார் த ஃபாதர் ப்ரீவியஸ் டே, ரைட் அ சிமிலர் மெசேஜ் பேஸ்ட் ஆன் ஹர் கான்வர்சேஷன் வித் மலர். ஸோ அப்போ வந்து செல்வி வந்துட்டு மெசேஜ் வந்து சொல்கிறாங்க. தென் ஃபைனலாக அப்படி மலர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம டேட் போடணும். ஸோ டேட் போட்டு 4:30 PM டைம் போட்டு மென்ஷன் பண்ண, டியர் பாப்பா, ஐ ஹாவ் மை மியூசிக் கிளாஸ் அட் 5 PM. ஸோ ஐம் லிவிங் நவ், ஐ ஹாவ் ப்ரிப்பேர் டீ அண்ட் சமோசா கெப்ட் இன் த கிச்சன், ப்ளீஸ் கம் அண்ட் பிக்அப் அட் 7 PM. ஸோ வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு 5:30 தான், 5 PM தான் வருவேன். ஐ எம் லிவிங் நவ், ஐ ப்ரிப்பேர்ட், அதாவது வீட்டுக்கு நீ வர டைமில் வந்துட்டு
டீயும் சமோசாவும் நான் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன், நீ அதை வந்து எடுத்துக்கோ, பிக்கப் மீ, உன்னை வந்து 7 மணிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க நமக்கு, இது தனியாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. ஸோ இது ஒரு மெசேஜ் நமக்கு வந்துட்டு டியர் பாப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு மெசேஜ் நம்ம கண்டென்ட் எழுதணும். ஸோ அதில் என்ன எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஐ ஹேவ் லிவ் டு லிவ் மதுரை இல்லா சடன் ஆஃப் சின்ஸ் மை ஃபாதர் ஸோ இஸ் இல், ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு கம் டு ஒர்க் ஃபார் ஃபியூ டேஸ், இட் வில் பி நைஸ் இஃப் யூ இன்ஃபார்ம் த ஆஃபீஸ். ஸோ வந்து இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து தேங்க்ஸ் லெட்டர் கீழே எழுதணும். ஸோ இந்த கான்வர்சேஷனுக்கு கீழே ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு, டிஸ்கிரைப் த பிக்சர்ஸ் இன் 50 வேர்ட்ஸ் அண்ட் கிவ் எ சூட்டபிள் டைட்டில், மேக் த யூஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. ஸோ நமக்கு வந்து புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, மாடர்ன் வேர்ல்ட், லெஃப்ட் அலோன், பிஸி, கேட்கஸ், செல்ஃபோன்ஸ், இக்னோர், ஃபீல்ஸ் அலோன், லோன்லி, சேட் ஃபீலிங். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு க்ளூ வேர்ட்ஸ். இந்த க்ளூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 50 வேர்ட்ஸ் மேட் பண்ணி ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஸோ நோட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் டே 1st அக்டோபர். ஸோ எப்போ எதுக்குள்ளே எழுதணும் அப்படின்னா 1st அக்டோபருக்குள்ளே இந்த இதை எழுதி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எழுதி வச்சுருங்க நோட்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹியர் அ சம் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்ஸ், ரீட் த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ரைட் அ சூட்டபிள் ஒன் த பிளாங்க். ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுமே ஒவ்வொரு மீனிங்கை குடிக்கும். ஆன்சியஸ், வொரி, தேங்க்ஃபுல், எக்ஸைட்டட், டிஜெக்டட், ஜாயஸ், ப்ரௌட். ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது. யுவர் மாம் மேட் யுவர் ஃபேவரேட் டின்னர். ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களுக்காக ஒரு ஃபேவரேட்டான டின்னர் வந்து கொடுக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஜாயஸ், சந்தோஷமாக இருப்பீங்க. யூ லாஸ்ட் யுவர் ஜியோமெட்ரி பாக்ஸ் அண்ட் சம் ஒன் ரிட்டர்ன்ஸ் இட் டு ஆன்சர். ஸோ உங்களுடைய பாக்ஸ், ஜியோமெட்ரி பாக்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, யாரோ ஒருத்தர் எடுத்து வந்து கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? தேங்க் பண்ணணும். ஸோ தேங்க்ஃபுல். நெக்ஸ்ட், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் எக்ஸாம் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பீங்க? ஆன்சியஸ், ரொம்ப ஒரு பதட்டமாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங் தான் இருக்கும். 4th one பாருங்கள், இட்ஸ் வெரி லேட், இட்ஸ் நைட் அண்ட் யுவர் ஃபாதர் ஹேஸ் நாட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஆஃபீஸ். ஸோ உங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இருப்போம்? ஒரு ரொம்ப கவலைப்படுவோம், என்னாச்சும் தெரில, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாத்துக்குமே இருக்கும். 5th one பாருங்கள், யூ ஹாவ் நாட் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தால் எப்படி இருக்கும்? ப்ரௌடாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, த ஃபர்ஸ்ட் டே அட் த ஸ்கூல். ஸோ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கூலில் எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். இந்த கொரோனா டைமில் இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். யூ ஃபைண்ட் இட் தோ டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் ஆன்சர். ஸோ ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் பேப்பரை, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மராத்தி லாங்குவேஜ் கொடுத்து உங்களை ஏதாவது எழுத க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னு எழுத தெரியுமா? தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவோம்? ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ ரிஜெக்டட். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்த ஒன்று தான். ஸோ குட்டீஸ், இதோடு நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ப்ரோசஸ் ஓவர். தென் அது மட்டும் இல்லாத நமக்கு பேக் சைடில் இருக்கிற ப்ரோஸ் பார்த்தாச்சு, சாரி போயும் பார்த்தாச்சு, கம்ப்யூட்டர்ஸ் வேலட் கிராண்ட்மா, தென் அண்ட் ஒன் டே மார்னிங்ஸ் சப்ளிமெண்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு டாபிக் ப்ரோஸ் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.